ஹாய் எல்லா பியூ வணக்கம் எல்லாத்துக்கும் ஐகாரோட அப்டேட்டில் நம்ம இந்த கிளிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டோட கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம் க்ளோசிங் ரேங்க் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஐசிஏஆரோட ஃபஸ்ட் ரவுண்டு முடிய போகுது செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்டட் அப் டு சிக்ஸ் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மண்டே சிக்ஸ் பிஎம் ஃபார் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பை த யூனிவர்சிட்டிஸ் அண்ட் த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ டெபாசிஷன் பை கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியும் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ அடுத்து நம்மளுக்கு செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது எயிட் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது அலாட் ஆகும் இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்க எல்லாருமே அப்கிரேடேஷன் ப்ராசஸ் ஆகட்டும் உங்களுக்கு வந்துட்டு அடுத்த ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாகட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபீ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு ஃபீ பே பண்ண தேவை கிடையாது செகண்ட் ரவுண்டுக்கு புதுசாக அப்பியர் பண்ணுறவங்க மட்டும் என்ன பண்ணால் போதும் ஃபீஸ் அப்படிங்கிறது பே பண்ணால் போதும் நாட் கன்சிடர்டு ஸ்டூடெண்ட்ஸ் மாப்பப் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நாட் அலாட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா ஸோ இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல க்ளோசிங் ரேங்க் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா செகண்ட் ரவுண்டுக்கு எவ்வளோவில் இருந்து வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கான பாசிட்டிவ் அப்ரோச்சுக்காக தான் இந்த கிளிப் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் செகண்ட் ரவுண்டுக்கு உங்களுக்கு எயிட் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் பிஎம் ஆன்வர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகலாம் இல்லை அப்படின்னா அடுத்த நாள் நம்மளுக்கு வந்துட்டு நைன் டுவெல்லையாவது உங்களுக்கு வந்துட்டு மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ நீங்கள் நாட் அலாட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே செகண்ட் ரவுண்ட்ல சீட் அப்படிங்கறது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணிடுவாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு எல்லா டேபையுமே உங்களுக்கு எனேபிள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல க்ளோசிங் ரேங்க் ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோன்னா ஃபஸ்ட்டே நம்ம பார்த்து தான் டென் தௌசண்ட் ரேங்க்குள்ளே இருந்தால் தான் ஜெனலுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அக்ரி பிஎஸ்சி அக்ரிக்கு வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடும் ஹார்டிக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் ஃபாரஸ்ட்ரிக்கு சிக்ஸ் தௌசண்டும் பிஷரிஸ்க்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடும் கிடைச்சிருக்கு பீடெக் கோர்ஸ் எல்லாத்துக்குமே நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கிடச்சிருக்கு அடுத்து ஓபிசிஇஸ் கேண்டிடேட்ஸ்க்கு பிஎஸ்சி அக்ரின்னு பார்க்கும்போது ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோருக்கும் ஹார்டிக்கு அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்ரிக்கு ஆறாயிரம்க்குள்ள இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு கிடைச்சிருக்கு ஃபிஷரிஸ்க்கு ஆறாயிரத்தி எழுநூறுக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிருக்கு பீடெக் கோர்ஸ் எல்லாத்துக்குமே லெவன் தௌசண்ட் ரேங்க்குள்ளே இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கு ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிக்கு பிஎஸ்சி அக்ரி செவன் தௌசண்ட்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு ஹார்டிக்கு ஏழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் கிடச்சிருக்கு ஃபாரஸ்ட்ரிக்கு எட்டாயிரத்தி நூற்றி எழுபதும் ஃபிஷரிஸ்க்கு எட்டாயிரத்தி ஐநூறும் பிடெக்கு முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணுக்குள்ள இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கிடச்சிருக்கு எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பத்தாயிரத்தி ஆறுநூத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் பிஎஸ்சி அக்ரிக்கு கிடைச்சிருக்கு ஹார்டிக்கு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் கிடைச்சிருக்கு ஃபாரஸ்ட்ரிக்கு பதினஞ்சாயிரத்தி ஆறுநூத்தி நாற்பதுக்குள்ள இருந்தவங்க எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கு பிஷரீஸ்ன்னு பார்க்கும்போது பதினாறாயிரம் வரைக்கும் கிடைச்சிருக்கு அடுத்து பிடெக் டெக் கோர்ஸ் எல்லாத்துக்குமே முப்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் முப்பத்தி ஆறாயிரத்துக்குள்ள இருந்த எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு அடுத்து பிஹெச் கேண்டிடேட்டுன்னு பார்க்கும்போது அக்ரிக்கு பத்தொன்பதாயிரமும் ஆர்டிக்கு இருபத்தி ஓராயிரமும் ஃபிஷரிஸ்க்கு இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பதுக்குள்ள இருந்தவங்களுக்கும் ஃபாரஸ்டிகனில் பிடெக் கோர்ஸுக்கு எழுபத்தி எட்டாயிரம் வரைக்கும் பிஹெச் கேண்டிடேட்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கு மேல ஒரு அளவுக்கு மேல இருக்கிற ரேஞ்ச்ல இருக்கிற ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அப் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கேண்டிடேட்ஸுமே இதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ ஷேர் much நாலேஜ் யூ கேன்